வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது பார்லி டீ. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்லி டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் பார்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம கழுவி எடுக்கும்பொழுது பார்லியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே அழுக்கெல்லாம் வந்துடுச்சு இல்லையா. இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபில்டர் பண்ண பார்லியை நான் இதே போல் ஒரு வெள்ளை துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ண பார்லியை நம்ம சன்லைட்டில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். சன்லைட்டில் ஒரு மணி நேரம் வச்சு பார்லியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பார்லியை நம்ம ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம வறுத்து கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ பற்றி டீ தேவைப்படுறதோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம பார்லி டீயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இது ஆறட்டும்னு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டீ போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஓரளவு சூடேறி வரட்டும். இப்போ தண்ணி ஓரளவு சூடேறி வந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் பார்லியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இதே போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்லி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்லியும் நம்மளுக்கு ஓரளவு ஆறி வந்திருக்கும். இப்போ ஆறின பார்லியை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதில் ஐஸ் கியூப் சேர்த்து நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஐஸ் கியூப் தேவைப்படலைனாக்கா நீங்கள் இந்த மிதமான சூட்டில் இருக்க பார்லியை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இந்த பார்லியில் நம்மளுக்கு நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதோடு இல்லாமல் பார்லி டீயை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ரத்த சோகை டைஜஷனுக்கு இந்த பார்லி ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.